தமிழ் நேயர்களுக்கான வணக்கம். இன்று நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் மருத்துவர் பூபத் ஜான் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், ஒரு மருத்துவராக மட்டுமில்லாமல் ஒரு அரசியல் விமர்சகராகவும் சமீப நாட்களில் உங்களுடைய கருத்துக்கள் பொதுமக்களால் நன்றாக கவனிக்கப்படுகிறது. ஸோ அரசியல் சார்ந்து இந்த பேட்டியில் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும். விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் வருது, எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க களம்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து மற்ற இடைத்தேர்தல் மாதிரி இதை நான் பார்க்கல. ஏன்னா இது முக்கியத்துவம் வாய்ந்த இடைத்தேர்தலாக தான் நான் கருதுகிறேன். ஒவ்வொரு பார்ட்டிக்கும் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இந்த இடைத்தேர்தல் அப்படி தான் நிறுவனமாகிறது. நிறைய இடைத்தேர்தல் வந்துட்டு போகும், மக்கள் கூட கண்டுக்க மாட்டாங்க. ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் வரும், இடைத்தேர்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரும்போது கூட நம்ம ஆர்வமாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த இடைத்தேர்தல் வந்து எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறாங்க. மூன்று மிகப்பெரிய கட்சிகள் கூட்டணிகளை வச்சு இது பார்க்குது. ஒன்று டிஎம்கே அண்ட் அலையன்ஸ், அதிமுக மற்றும் தோழமை கட்சிகள், மற்றும் பிஜேபி மற்றும் தோழமை கட்சிகள், பிஜேபி பாமக தோழமை கட்சிகள். இந்த மூன்று கட்சிகளுக்கும் இது முக்கியமான இடைத்தேர்தல் தான் அப்படின்னு தான் நான் அடிப்படையிலே பார்க்குறேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி இது வந்து முக்கியமான ஒவ்வொரு ஆங்கிள், அவங்களுடைய ஆங்கிள் இது எப்படி முக்கியமானது அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, பிஎம்கே எடுத்துக்கங்க. பிஎம்கே பாஜக முதல்ல வந்து இந்த இடைத்தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமான்னு கூட பிஎம்கேக்கு வந்து ஒரு ஐடியா, அவங்க வந்து டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. அதில் பிஜேபி இது வந்து நாங்கள் நிற்கிறோம்னு கூட தகவல் தரவுகள்லாம் வெளிவந்துச்சு. நாங்கள் நின்று பார்க்குறோம், இடைத்தேர்தலில் நிற்கலாம் அப்படின்ட்டு, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பிஎம்கே வந்து அவங்களோட பேசி, பிஜேபியோட பேசி, இல்லை இந்த இடைத்தேர்தலில் நம்ம நிற்கணும், இது முக்கியமான தேர்தலாக நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறாங்க. அது கரெக்டு தான், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டு. ஏன்னா அது முக்கியமானது, ஏன்னா அவங்க மிகப்பெரிய பாதாள சரிவு ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ச்சியாக 2024 லோக்சபா தேர்தலில் நின்ற இடத்துல எல்லாத்துலேயும் தோல்வி, முக்கியமாக தர்மபுரியில் தோல்வி ஆயிட்டாங்க. அப்போது அவங்களுடைய கோட்டையிலேயே தோல்வி ஆயிடுச்சே அப்படின்னு மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய ஒரு அந்த மென்டல் ஸ்டாமினா இருக்குல்லங்க, அது கீழே போயிடுச்சு. கேடர்ஸ் மத்தியில் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப அவங்களுடைய உணர்வுகள் எல்லாம் கீழே போயிடுச்சு. அப்போது இந்த உணர்வுகளை தட்டி எழுப்பணும். நம்ம கோட்டையிலேயே, நம்ம ஜெயிக்கக்கூடி இருக்கக்கூடிய தொகுதியிலேயே நம்ம தோத்துட்டுமே, அப்போ எப்படி நம்ம அடுத்த 2026 எப்படி நம்ம இதை கொண்டு போகிறது, 2026 சட்டசபை தேர்தலில் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, நம்ம காணாமல் போயிடுவோம். முதல்வர் கனவோடு இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, சாதாரண கனவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவியின் கீழ் கூட்டணிகள் சேரணும்னு தான் விருப்பப்படுறாங்க. அப்படி தான் அன்புமணி அவர் சொல்லியிருக்கிறார். எங்கள் கூட்டணியில் வாங்க, நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். திராவிட கட்சிகள் எப்பவுமே வந்துட்டுருக்கு. திராவிடம் இல்லாத சிந்தனை, சித்தாந்தம் இல்லாத ஒரு கட்சி வரட்டுமே, எங்கள் தலைமையில் கூடுங்க அப்படின்னு தான், அதை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க. அப்போ அந்த பயணத்துக்கு வந்த பயணத்திற்கு அந்த எண்ணத்திற்கு விழுந்த ஒரு பெரிய அடி தான் இது. அப்போ ஒரு விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடும் பொழுது அங்கே வந்து வன்னியர்ஸ் அதிகமாக இருக்காங்க, அவங்களுடைய சமூகம் அதிகமாக இருக்கிறதுனால இதை ஜெயிச்சிட்டோம்னா 2024 இது ஒரு பூஸ்டாக இருக்குது எங்களுக்கு, ஒரு எங்கள் கேடர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், அவங்களை உசுப்பேற்றி விட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு மிகப்பெரியதாக கருதுகிறாங்க. பிஎம்கேக்கு ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்க, இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வச்சு தான் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே என்ன ஸ்ட்ராட்டஜி, அவங்க ஒதுங்கிட்டாங்க, அவங்களுக்கு எந்த வகையில் ஸ்ட்ராட்டஜி இருக்குது? ஏடிஎம்கே என்ன, ஏடிஎம்கேவும் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. 40 தொகுதியிலையும் தோல்வி, கிட்டத்தட்ட 10 தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு. ஏழுங்களா? 9 தொகுதியில் வந்து 10 தொகுதி 3வது இடத்துக்கு போயிட்டாங்க, 9 தொகுதி டெபாசிட் இழந்தாங்க. ஈவன் கோயம்புத்தூரில் கூட டெபாசிட் இழந்துருச்சு, சென்னை சவுத்தில் டெபாசிட் இழந்தாங்க. ஜெயக்குமார் பாய், ஆமாம் சென்னை சவுத்தில் இவங்களுடைய கட்சி வந்து ஏடிஎம்கே வந்து டெபாசிட் இழந்துருச்சு. அப்போது 9 தொகுதி டெபாசிட் போயிடுச்சு, 10 தொகுதி 3வது இடத்துக்கு போயிட்டாங்க, சில தொகுதிகள் 4வது இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ மிகப்பெரிய சரிவு. மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, எதிர்கட்சிகள்லாம் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடியார் அவர்கள், மதிப்பு கூட எடப்பாடியார் அவர்கள் தொடர்ச்சியாக 10 தேர்தலில் தோத்துருக்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அடைமொழி வச்சு சொல்கிறாங்க, 10 தோல்வி எடப்பாடியார் அப்படின்னு. பழனிசாமி, ஆமாம், 10 தோல்வி பழனிசாமிஸ் அப்படின்னு ஒரு அடைமொழி வச்சு சொல்கிறாங்க. அப்போ இந்த விக்கிரவாண்டியில் தோத்துட்டுன்னு வச்சுக்கோங்க, மீண்டும் கேடர்ஸுக்கு என்ன ஆயிரும்,
ஒரு அவங்களுடைய டெம்போ போயிடும். இது ஒன்று அடிப்படை. அப்போது இதில் அப்போ நம்ம அதிலிருந்து பின்வாங்கிறது, இந்த போட்டியிலிருந்து ஏடிஎம்கே பின்வாங்கிக்கிட்டால் நம்ம கேடர்ஸை வந்து எப்பா இந்த ஒரு வேளை நம்ம தோத்துட்டோம்னா, இல்லைப்பா இது நம்ம தான் போட்டியே போடலையில, அப்போ ஏன் நீ கவலைப்படுற, நம்ம ஜெயிச்சிடலாம் விடு, 2026 நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வாய்ப்பு, டிஎம்கே ஒரு ஓரளவு லூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டிஎம்கே லூஸ் பண்ணிருச்சு, இந்த தேர்தலில் லூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா டிஎம்கேவை என்ன பண்ணலாம், அண்டர்மைன் பண்ணிடலாம், அண்டர் எஸ்டிமேட் பண்ணி மக்கள் மத்தியில் பரப்பளவு சொல்லிடலாம், விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலில் நீங்கள் தோத்துட்டீங்க, அப்போது 2024 மக்களோட எங்களுக்கு தான் ஆதரவு அதிகம் அப்படின்னு சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு. மூணாவது, 2024 எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு அதிமுக அரசு அது திட்டங்களை வகுத்துக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்குன்னா பிஜேபியை மற்ற கூட்டணி கட்சிகளோட இப்போ அவங்களுக்கு விட்டு கொடுப்பதன் மூலம் ஒரு அலையன்ஸை கிரியேட் பண்ணலாம். பிஜேபி, பிஎம்கே இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு அலையன்ஸை கிரியேட் பண்ணி ஒரு வலுவான கூட்டணியை நம்ம அமைச்சிடலாம். திமுக ஜெயிப்பதற்கு முக்கிய காரணம் வலுவான கூட்டணி, அதிமுக தோற்பதற்கு முக்கிய காரணம் வலுவில்லாத கூட்டணி. அப்போது ஒரு வலுவான கூட்டணிக்கு அடித்தளம் போடுவது, இந்த ஒரு தொகுதி விட்டு கொடுப்பதின் மூலம் அதை சாதிக்க முடியும் அப்படின்னு யார் நினைக்கிறா, அதிமுக இது நினைக்குது. மூணாவது, தொடர்ச்சியான தோல்விகளில் இதுவும் தோத்துட்டு வச்சுக்கோங்க, 10-11 தோத்துட்டோம் அப்படின்னா ஆளுங்கட்சியான திமுக அந்த கூட்டணிகளுக்கு இன்னும் அவங்களை என்ன பண்ணுவாங்க, தாக்குவாங்க, இன்னும் எகிரி அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லாமல் எப்படி சேஃபாக ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவதற்காக, அப்படின்னு அந்த திட்டத்தை கொண்டு போவதற்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. வித்ட்ரா பண்ணுறதுங்கிறது வந்து பயந்தல்ல, மீண்டும் பாய்வதற்காக. 2020 நல்ல எழுச்சியோடு பாயணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இது முக்கியமான தேர்தல். என்ன தேர்தல் ஏன் அவங்களுக்கு முக்கியம்னா, திமுக இப்படியாவது தோத்துறக்கூடாதா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. யார், அதிமுக நினைக்குது திமுக தோத்துருச்சுன்னா இவங்களுக்கு வந்து கெயின். ரைட். திமுகவுக்கு இது முக்கியமான தோர்தல் எப்படின்னா, இப்போ அதிக பெரும்பான்மை இருக்கிறாங்க, 234 சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 132 பேர் இருக்கிறாங்க திமுகவினுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை. என்னென்னா இதை நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது இந்த கட்டத்தில். இதை லூஸ் பண்ணிட்டோம்னா 2024 நம்மளுக்கு என்ன ஆயிடுது, கொஞ்சம் நம்மளுடைய அந்த வேகம் குறைஞ்சாலும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடைத்தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சாகணும், நம்மளுடைய இன்னும் அந்த பெரும் பலத்தை நம்ம மெயின்டைனே பண்ணி ஆகணும் அப்படின்னு திமுக நினைக்குது. அப்போ மூன்று கட்சிகளும், பெருங்கட்சிகளுக்கும் இது என்னது, இது ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்குது. அப்புறம் நாம் தமிழர்னு சொல்லணும்ல, ஏன்னா நாம் தமிழர் என்ன பண்ணுறாங்க, தனியாக இருந்து திராவிட சித்தாந்தத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு தனி தமிழ் தேசிய தமிழ் உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாக ஒரு பெரிய கட்சியாக நம்ம வளரணும் அப்படின்னு எல்லா தேர்தலையும் தனித்த நின்று களமாடுறாங்க. கிட்டத்தட்ட 234 தொகுதியிலையும் நின்னாங்க, இப்போ தருமபுரி எல்லா தொகுதியிலையும் நின்னாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு விடியல் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாம் தமிழருங்கிறது வந்து தனித்து நின்று அவங்க வந்து களம் இறங்குறாங்க. அது எப்படிங்கிறது மக்கள் தான் முடிவு சொல்லணும். ஆக இந்த விக்கிரவாண்டி தேர்தல் என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கள்ளச்சாராய விவகாரம் இப்போது நடந்திருக்கு, இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி எலெக்ஷனுக்கான நாமினேஷன் முடியுது. நேற்று கள்ளச்சாராய மரணங்கள் ஏறக்குறைய கிட்டத்தட்ட 50-49 பேர் நம்ம பேசிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில், இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு பார்வை, இந்த மரணங்கள் எதுவும் ஒரு அதிருப்தியை ஒரு இதை கொடுக்காத திமுக? கண்டிப்பாக இது ஒரு இம்பேக்ட் இருக்கும். அதுவும் கள்ளக்குறிச்சி அப்படிங்கும்போது அதுவும் வன்னியர் பெல்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க, கள்ளக்குறிச்சியில் வன்னியர் பெல்ட் அதிகமாக இருப்பாங்க, விக்கிரவாண்டியிலையும் வன்னியர் பெல்ட் இருக்கிறாங்க, உழைக்கும் மக்கள்லாம் இருக்கிறாங்க. என்ன இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்களே, அதிமுக திமுகவினுடைய மேலே இருக்கக்கூடிய கோபத்தை விட அதிகாரிகள் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற கோபம் தான் மக்கள் மேலே அது அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திமுக நல்ல திட்டங்களெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு எல்லாத்துக்கும், அதனால இது காமன் பீப்புளுக்கு புரியுமா? இப்போ நீங்கள் டாக்டர், பெரிய ஆட்களுக்கு புரியுது, அடித்தட்டு மக்களுக்கு புரியுது, அரசாங்கம் செய்த தவறாக தானே நினைப்பாங்க. அதுதான் சொல்ல வரேன். அதாவது நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நீங்கள் கிராமத்தில் போய் மக்கள் மத்தியில் போய் அவங்களுடைய உணர்வுகளை கேட்டால், இப்போ கவர்மெண்ட் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்கிறத விட, இங்கே இருக்கிற போலீஸ்கார் இருக்காங்க, மாம்பழம் வாங்கிடுறாங்க சார், கஷ்டப்படுத்துகிறாங்க சார், ஏதாவது தப்பு பண்ணுறாங்க சார், இப்படியெல்லாம் அவங்க முடிவு எடுத்திருந்தா
அரசு அதிகாரிகள் சொல்லியிருந்தா, இங்கே இருக்கிற காவல்துறை வந்து ஏதாவது ஒன்று ஆக்ஷன் எடுத்திருந்தா, இதுக்கெல்லாம் தீர்வு ஆயிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்போது இதனுடைய தாக்கம் அரசு மேலேயும் திரும்ப இருக்க வாய்ப்பு இருக்கு. பொதுமக்கள் வந்து இந்த ஒரு கலாச்சாரத்தினுடைய விவகாரம், உயிரிழப்புகள் கண்டிப்பாக இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அரசு வந்து இது எப்படின்னா, முன்கூட்டி நான் சொன்ன மாதிரி இந்த கள்ளச்சாரை விவகாரம் அரசு மட்டுமே நம்ம விரலை காட்டி சுட்டி காட்டி, நீங்கள் அரசு நீங்கள் தான் முழு பொறுப்பு ஏற்கணும், நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சுட்டி காட்ட முடியாதுன்னு தான் நான் சொல்ல வர்றேன். ஏன்னா அரசு இயந்திரம் அப்படிங்கிறது வந்து சமூகம் மூணாக பிரிச்சிருக்கு. ஒன்று பொது மக்கள் கொண்டு வந்தது, மக்களினுடைய உணர்வுகள், மக்களினுடைய விழிப்புணர்வுகள். ரெண்டாவது அரசு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அதிகாரமுள்ள அமைப்புகள், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், இவங்க இருக்கிறது கலெக்டர்ஸு போலீஸு இவங்களுடைய அமைப்புகள். அப்புறம் திட்டத்தை தீட்டக்கூடிய அரசுகள், அதை கண்காணிக்கக்கூடிய அமைச்சர்கள். அப்போ இந்த மூணும் கரெக்டாக இருந்து வேலை செஞ்சால் தான் எல்லாமே சரியாக நடக்கும். இது போன்ற இதை வந்து நம்ம தடுக்க முடியும், இல்லைன்னா இது போன்ற கள்ளச்சாராய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பாமகவுக்கு அங்கே எப்படி இருக்குங்க சார்? அங்கே வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, பாமக இந்த இடத்துல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இது வெற்றி வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு இருக்கு. பாமக எப்படின்னா ஒரு எலெக்ஷன் அரித்மேட்டிக் நான் சொல்கிறேன் பாருங்க. 2024 லோக்சபா நடந்துச்சு, டிஎம்கே கூட்டணி விசிகா, டிஎம்கே விசிகா அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 72,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க, 72,000, நல்லா கவனமாக இருங்க. பாமக எவ்வளோ வாங்கியிருக்குது, பிஎம்கே அந்த இவங்க பிஜேபி கூட்டணி வந்து 32,000 வாங்கியிருக்கு. அப்போ வெற்றி பெற்ற அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய டிஎம்கே கூட்டணி 72, பிஎம்கே அவங்களுடைய கூட்டணி 32, வித்தியாசம் எவ்வளோங்க, 40,000 ஓட்டு, அது வச்சுக்கோங்க. அதிமுக எவ்வளோ வாங்கியிருக்கு, மிகப்பெரிய ஓட்டு வந்து அறுவடை பண்ணியிருக்கு விக்கிரவாண்டியில், 65,000 ஓட்டு வாங்கியிருக்கு அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டும். அப்போ ஜெயித்த திமுக கூட்டணி 72, தோற்ற அதிமுக கூட்டணி 65, இவங்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் 7,000 ஓட்டுகள் தான். 7,000 ஓட்டுகள் அதிகமாக பெற்றிருந்தாங்கன்னா விக்கிரவாண்டியில் அதிமுக தான் முதல் நம்பர், இது ஒன்று பார்க்கணும். அப்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அந்த அலையன்ஸுக்கும் கூட்டணிக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடியது வந்து 40,000 ஓட்டு, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 7,000 ஓட்டு. இப்போ இந்த சூழ்நிலையில் அதிமுக பின்வாங்கிடுச்சு. கடந்த 2024 லோக்சபா எலெக்ஷனில் 65,000 ஓட்டு அதிமுக கையில் வச்சிருக்கு, அந்த கணக்கில் எடுத்துப்போம். இப்போ இந்த 65,000 ஓட்டு அதிமுகவுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதிமுக கையில் இருக்குது, இப்போ அவங்க பின்வாங்கிட்டாங்க. இந்த 65,000 பிரியணும், எப்படி பிரியணும் அப்படிங்கிறது தான் ஒரு அரித்மேட்டிக். இந்த 65,000 ஓட்டில் 70% ஓட்டு வந்து பிஎம்கேக்கு போகணும். 65,000 குறைஞ்சது 40,000 ஓட்டு பிஎம்கேக்கு போயிடுச்சு அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போயிருச்சு அப்படின்னா, ஆல்ரெடி 32 வந்திருக்கு, 40, 32, 72, அப்போ தான் என்ன ஆகும், திமுகவுக்கு மேட்ச் ஆகும், அப்போ தான் மேட்ச் ஆகும். அதிமுகவினுடைய 40,000 ஓட்டுகள் பாமகவுக்கு போனால் தான் திமுகவோட ஒன்றி வரணும், போகுமா அது, அதுதான் ஒரு சொல்கிறேங்க, ஒன்றி வரணும். மீதி இருக்கக்கூடிய ஓட்டு எவ்வளவு அதிமுகவில், 65-ல் 40 போச்சுன்னா 25 ஓட்டு இருக்கு. இந்த 25,000 ஓட்டு வந்து டிசைடிங், உதாரணத்துக்கு வச்சுக்குமே, அந்த 25,000 ஓட்டு ஒரு 10,000 ஓட்டு 15,000 திமுகவுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, திமுக ஜெயிச்சிடும். திமுக வந்து அரித்மேட்டிக்கில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அரித்மேட்டிக் கால்குலேஷனில் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம், ஏன்னா இந்த கால்குலேஷன், ஏன்னா அதிமுக இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, வழக்கறிஞர் பிரிவினுடைய பாலு அவர் சொன்னாங்க, அதிமுக எப்பவுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் ஓட்டு போடும், திமுகவுக்கு ஓட்டு போடாது, ஒருவேளை அதிமுக போட்டி இடலைன்னா அந்த ஓட்டுகளெல்லாம் எங்களுக்கு தான் வரும், திமுகவுக்கு ஒருபோதும் போட மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க யார், பாட்டாளி மக்கள் கட்சி. சரி, அப்படியே அந்த கணக்கில் வச்சுக்குவோம். அப்போது 70% ஓட்டு அதிமுக ஓட்டு பிஎம்கேக்கு வந்தாலும் திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 10% ஓட்டு அவங்க திமுக வந்துருச்சுன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க அரித்மேட்டிக்கலாம். அப்போ அதிமுகவுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது பார்க்கணும், ஏன்னா இதுதான் ட்ரம்ப் கார்டு, 65,000 ஓட்டு தான் டிசைடிங் ஃபேக்டர். அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படியா இருக்குன்னா, அதில் வந்து சமூகம் சார்ந்து தான் எல்லாமே இப்போ வந்து ஜெயிக்கிறதா இருக்குது, ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அந்த நிலை பாட்டாளி மக்கள் கட்சி விசிக்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதே மாதிரி விசிக கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து யாரும் வரக்கூடாதுன்னு அவங்க திட்டங்கள் தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர் ஓட்டு, அந்த சமூகம் சார்ந்த ஓட்டெல்லாம் எதுக்கு போகுது, பிஎம்கேக்கு போயிடும்.
அந்த கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயத்துல அதிமுக இருக்கக்கூடிய தலித்து ஓட்டுகள், சிறுபான்மை ஓட்டுகள், மற்ற இருக்கக்கூடிய ஓட்டுகள் இந்த 65,000 எதுக்கு கண்டிப்பா போகும்? திமுக போயிடும். ஏன்னா ட்ரெண்ட் அப்படி இருக்கும். அப்போ அதிமுக இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள், அதிமுக இருக்கக்கூடிய வன்னியர் இல்லாத சமூகங்கள், அவங்களுடைய ஓட்டு வந்து திமுக டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த திமுக வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அரித்மெட்டிக் கால்குலேஷன் தான். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ இந்த தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு அறிவிச்சார். திமுகவை சேர்ந்த பொன்முடி சொல்றாரு, அதிமுக தொண்டர்கள்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், ஏன்னா திராவிட கட்சி, திராவிட அந்த சித்தாந்தத்தில் எங்களுக்கு தான் அதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அல்ல, அப்படி வாய்ப்பு ஒன்று இருக்காது. அங்கே வந்து சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்து சமூக கால்குலேஷன், சமூக கால்குலேஷன் தான். விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வரைக்கும் சித்தாந்தத்தின் அடிப்படையில் பெருசாக இருக்காது. சமூகம் தான், சமூகத்தின் அடிப்படையில் தான் அங்கே பேசுறது. சகுமன்னா ஜாதியின் அடிப்படையில் தான் அதை பேசுது. அதேதான் தர்மபுரியிலையும் அதுதான் நடந்துச்சு. தர்மபுரி தோல்விக்கு காரணம் 60 தொகுதி. ஏன்னா 60 தொகுதியில் ஒரு தனித்தொகுதி, தனித்தொகுதியில் கிட்டத்தட்ட 40,000 ஓட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு திமுகவுக்கு. டிரான்ஸ்ஃபர் அதாவது வின்னிங் அங்கே மார்ஜின் வந்துட்டாங்க. 23,500 ஓட்டில் தானே தோத்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சௌமியா அன்புமணி அவர்கள். அப்போ தான் தோத்தாங்க. அப்போது இவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் அதிமுகனுடைய ஓட்டு ஃபுல்லாக எங்களுக்கு தான் இருக்கும், திராவிட சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது உண்மை கிடையாது. அது சித்தாந்தத்தின் அடிப்படையில் வராது, சமூகத்தின் அடிப்படையில் தான் அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிமுகவில் எல்லா சமூகங்களும் இருக்கிறாங்க. வன்னியரும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமுதாயம் இருக்குது, தலித் சமுதாயம் இருக்கிறாங்க, சிறுபான்மை சமுதாயம் இருக்கிறாங்க. இந்த மூணு சமுதாயம் சேர்ந்து தான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா 65,000 ஆகிருக்கிறாங்கல்ல. அப்போ இந்த ஓட்டு டிவைட் ஆகும். இந்த டிவைட் ஆகிறத பொறுத்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப்படும். அதிமுக பாய்காட் பண்ணது நல்ல முடிவுன்னு நினைக்கிறீங்களா? அதனுடைய பின்னணி அதிமுக பாய்காட் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல முடிவாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, பிளஸ்ஸிங் அண்ட் டிஸ்கிரேஷன் சொல்லுவாங்க. இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஒரு தோல்வியை சந்திச்சிடாங்கன்னு வச்சுங்க, தோல்வி வந்துருச்சு அவங்களுக்கு, அப்படியே இன்னும் அவங்களுக்கு வீக்கு தானே. எதிரி வந்து என்னுடைய தன்னுடைய வீக்னஸை வந்து காட்டாமல் இருக்கணும், அப்போ தான் எதிரிக்கு வந்து பலமே. ஒரு ஆப்போனன்ட் பார்ட்டி இருக்காங்க, ஜெயிக்கிறவர் வந்து 10,000 ஆட்கள் படைகள் நிற்குது, எதிர்த்து நிற்கிறவங்க வந்து 5,000 தான் இருக்குது. அவன் என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த சிறு படைகளினுடைய உணர்வே எப்படி இருக்கணும், டே நம்ம 5,000 தான் நிற்கிறோம், நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் இருந்தால் தான் அவன் ஜெயிக்க முடியும். 5,000-10,000 அடிச்சிடலாம். எப்பொழுது அவனுடைய மனநிலை உணர்வு குறைவாக இருக்குதோ அப்போ தோத்துருவாங்க. அப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் இதுலேயும் இன்னொரு தோல்வியை அவங்க கண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 சேர்ந்து 11 தோல்வி, 11 தோல்வி இருக்கும்போது அதிமுக மிகப்பெரிய பின்னடைவாயிரும். அது இல்லாமல் அதிமுகவினுடைய கூடாரத்தில் மிகப்பெரிய சிக்கல்கள் நடந்துட்டு இருக்குது. ஒன்று டிடிவி இருக்காங்க, அப்புறம் சசிகலா அவங்க இருக்கிறாங்க, அப்புறம் ஓபிஎஸ் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து கட்சியில் சேரணும், எல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு ஒரு நடந்துட்டு இருக்குது. உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, இவ்வளவு தோல்விக்கு காரணம் எடப்பாடி தான் தலைமை ஏற்கணும், எடப்பாடிக்கு தான் காரணம், இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜினால தான் இப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிமுகக்களிடையே ஒரு சாரார் வந்து நினச்சிட்ருக்கிறாங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் நம்ம ஒன்று சேரணும், தலைவர்கள் வந்து இருப்பப்பா நம்ம எம்ஜிஆர் உருவாக்கிய மிகப்பெரிய கட்சி, ஜெயலலிதா நடத்திய அது மிகப்பெரிய கட்சியை நம்ம வந்து ஒன்று சேர்ந்து நம்ம கொண்டு போகணும், நம்மளுடைய அதிமுக என்கிற மிகப்பெரிய கோட்டை என்றைக்கும் வீழ்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கிறது பலம்தான், பலவீனம் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒருவேளை தோத்துட்டாங்க இன்னும் உட்கட்சி பூசல் அதிகமாக இல்லை. மூணாவது அணி வளருது, அது பார்க்கல. எதுங்க பாஜக கூட்டணி, அது ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பாஜக அப்படிங்கிறது வந்து அது ஒரு திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான சித்தாந்தம், ஒரு ஆரிய சித்தாந்தத்தை எடுத்து வந்திருக்கக்கூடிய கட்சி. ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க வந்து திராவிட சித்தாந்தத்தை பற்றி பேசினாலும், ஆனால் அடிப்படையிலே அது ஒரு ஆரிய சித்தாந்தத்தை எடுத்து வரக்கூடிய கட்சி தான் பாஜக. பாஜக அப்படிங்கிறது பெரிய மீனுங்க, இந்தியா லெவலில் பெரிய மீன். ஒருவேளை தமிழகத்தில் வேணால் அது சின்ன மீனாக இருக்கலாம், ஆனால் இந்தியா லெவலில் அது மிகப்பெரிய மீன். சமுத்திரத்துல எல்லாம் கடல் எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிட்டு அதுதான் விதியே ரூல். சின்ன மீனை சாப்பிட்டு பெரிய மீனை, பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிட்றோம், ஆனால் சின்ன மீன் பெரிய மீனை சாப்பிட முடியாது. அப்போது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்களுக்கும் மற்ற இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தர்களுடைய அதிமுக தோழர்களுக்கும் நான் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பெரிய மீன் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மீனை பொறுத்த வரைக்கும் சின்ன மீன், சின்ன மீனை விழுங்கிடும், ஒரு கட்டத்தில் விழுங்கிடும். இப்போ இல்லைன்னா கூட அனதர் ஒரு 5-10 வருஷத்தில் விழுங்கிடும், தனித்தன்மை இழந்து விடுவார்கள்.
அப்போ பெரிய மீனை சின்ன மீனை விழுங்குறதுக்கு எல்லா வழிகளும் முயற்சி பண்ணும். அதற்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இது. இது ஏன் பிஜேபி இருக்கக்கூடிய இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய தனிப்பெரும்பான்மையினோட கட்சி எதுக்கு கூட்டணி வைக்கும்? இப்போ அதுக்கு தேவையா இருக்கு. இங்கே தமிழகத்தில் காலை ஊண்டணும். காலை ஊண்டுவதற்கு தேவை என்ன வழிகளை எல்லாம் ஏற்படுத்தணும், வழிகளை ஏற்படுத்தும், அந்த வழிகளை எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஒன்ஸும் வழிகளை பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் ஐட்டம்னா தனியாக போயிடுவாங்க. இதுதான் முக்கியம். கடந்த தேர்தல் கூட பார்த்தீங்கன்னா அதிமுக தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி 2 கோடிக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க. பாஜக கட்சிங்கிறது வந்து அவங்களுடைய ஓட் ஷேர் வந்து 5% தான். ஆனால் யார் தலைமையில் கூட்டணி அமைஞ்சிருக்கணும்? அதிமுக இருக்கிறதும் மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியின் கீழே தான் எந்த கூட்டணி அமையணும், பிஜேபி கூட்டணி அமையணும். அதிமுக தலைமையின் கீழ் பிஜேபி கூட்டணி. ஆனால் எப்படி நடந்துச்சு? பிஜேபி கூட்டணி கீழே தான் அதிமுகனு மாறு வருது, பெரிய மீன் கீழே தான் சின்ன மீன் வருது. ஆக இப்போ இருக்கக்கூடிய இந்த பாஜகங்கிறது பெரிய மீன், சின்ன மீனை சாப்பிட்ருவோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு. அந்த சித்தாந்தமெல்லாம் போயிடும். பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கமெல்லாம் நீத்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போலவே அதிமுக என்ற கட்சியும் வந்து என்ன பண்ணுறோம், அதையும் சாப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இரண்டு கட்சிகளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ஒரு நல்லா நிலச்சி நின்னா தான் இதுக்கு வந்து ஜனநாயகம் வந்து பாதுகாக்கப்படும் தமிழ்நாட்டில். அப்போ தான் போட்டி நல்லாயிருக்கும். ஒருத்தரே மட்டும் இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆயிரும், ஜனநாயகம் ஜனநாயகமாக இருக்காது, நார்மலாக. அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் தோழமைகள் இருக்கணும், அதிமுக தோழமைகள் இருக்கணும், தனித்தன்மையாகவே இருக்கணுங்கிறேன் நான். அவங்களுடைய பாலிசி சித்தாந்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியம். காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் பாலிசியின் அடிப்படையில் தான் கூட்டணி அமையணும். அப்பேற்பட்ட கூட்டணி அமைஞ்சு தான் வந்து திராவிட முன்னேற்றத்தினுடைய கூட்டணி. ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை அடிப்படையில் அமைந்த கூட்டணி. அதற்காக எத்தனையோ கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, தன் சீட்டுகளை எல்லாம் இழந்திருக்கிறாங்க, குறைவான சீட்டுகளை வாங்கியிருக்கிறாங்க. அதில் விசிகா அப்படிங்கிற கட்சியும் அடங்குது. விசிகா கட்சி தேர்தலில் வந்து குறைவான 2 சீட்டுகள் வந்தாலும், 3 சீட்டு கேட்டாங்க, 2 சீட்டு தான் கிடைச்சது. பட் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்திற்காக என்ன பண்ணாங்க, விட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆக என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, அதிமுக என்கிற மிகப்பெரிய கட்சியும் பாமக கூடிய கலந்து தன்னுடைய சித்தாந்தை விட்டு விடக்கூடாது, தனித்தன்மையாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பெரிய பெரிய தலைவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி பெரிய மீனோட சேர்ந்து சிக்கி மாட்டிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருந்து கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஓகேவா சார், நிறைய விஷயங்களை அற்புதமாக பகிர்ந்த மாதிரியே. நன்றி.